நான் நாலு விஜய் டிவி ப்ரோக்ராம் இருக்குங்க, என்னைய கலாச்சது பிரியங்கா. நான் ஒன்று சொல்லட்டா பிரியங்கா, இதே விஜய் டிவியில் நீங்கள் ப்ரொடியூசரை லவ் டெங் சேனலை மாற்றிக்குவான். இதுதான் நம்ம பழக்கம். ஆ, ராதிகாவும் இந்த நடிகையும் சண்டை. இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் சீஃப், நான் தான் தலைமை, நீ ஆங்கர் வேலைக்கு வந்திருக்க. எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார், விஜய் டிவி சேர்ந்தவரே இந்த பேசுங்கன்னு சொல்லி அனுப்பினார். பறந்தது வீடியோங்க, பேசிக்கிட்டு இருக்கிறது மணிமேகலை தான். இந்த மணிமேகலை பிரியங்காவுடைய ஆதிக்கம் எதிர்த்து போராடினது சரி. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் உண்மைகளை உரக்க சொல்வதே. மணிமேகலை வெர்சஸ் பிரியங்கா, மோதலின் பின்னணி என்ன? சினிமாவில் புரட்சியில் எம்ஜிஆரும் நம்பியார் சாமியும் பயங்கரமாக மோதிப்பாங்க. உடனே நம்பியார் மேலே பயங்கர கோபம் வரும், நான் உள்பட எம்ஜிஆர் வரியேன். ஆ, இந்த நம்பியாரை தோக்கி போட்டு மீதி தலைவரே அப்படின்லாம் நம்ம வேகமாக சொல்லுவோம். நான் எம்ஜிஆர் புரட்சியில் எம்ஜிஆர்கிட்ட வேலைக்கு சேர்ந்த மறுநாள் பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து சூது அடிக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. யார்? எம்ஜிஆர் நம்பியார் தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. ஏன்னா நாம் சினிமாவை உண்மையானு நம்பிட்டோம் ஐயா சாமி. சினிமா என்பது நிழல், நிஜம் என்பது சினிமா வாழ்க்கை. நிழலில் எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதிக்கிறாங்க, ஆனால் நிஜத்தில் எம்ஜிஆரும் நம்பியாரும் மூணு சீட்டு ஆடுறாங்க. இதாங்க சினிமா. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மணிமேகலை எம்ஜிஆரா இல்லை பிரியங்கா எம்ஜிஆரா, இல்லை மணிமேகலை நம்பியாரா பிரியங்கா நம்பியாரா, இதை கம்பேர் பண்ணுங்கள். ஒன்று சொன்னால் உங்களுக்கு நூறு புரியும். விஜய் டிவியில் எப்போவுமே ரெண்டு பேரை மோத விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் அவங்களுடைய வேலையா. விஜய் டிவி மட்டும் இல்லை, மற்ற எல்லா டிவிகள்லையும் ஆங்கரோட அந்த வந்திருக்கவரை மோத விடுறது தான் வேலை. இதில் சிலவங்க என்ன செய்கிறாங்க, பேட்டி கொடுக்குறவங்களே ஆங்கரை அடிக்க போயிடுவாங்க. போடா பேட்டி வேணாம், ஒன்று வேணாம் போடா அப்படின்னு போயிடுவாங்க. என்ன காரணம்னா, இந்த ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. ரேட்டிங்கிறது வந்து எத்தனை பேர் பார்த்தார்கள் என்பதை பொறுத்து வருகிற காசு. அந்த ரேட்டிங் ஏறதுக்கு என்ன செய்வாங்க, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சினிமாவில் லவ் பண்ண மட்டும் போதுமா, சண்டை போடணும், நம்பியார் இல்லை அசோகம், இதுதானே சினிமா. அதே மாதிரி தாங்க விஜய் டிவிலையும் இந்த பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போட்டது ஒரு செட்டப்பு. அந்த செட்டப்பு ஓவர் ஆகும்போது உள்ளுக்குள்ளே இருக்க யதார்த்தம் வெளிப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரை பிரியங்கா வந்து குசும் பண்ணி கிண்டலை கலாய்க்கலை சொல்லுங்கள், என்னையை கலாய்க்கலையா? நான் நாலு விஜய் டிவி ப்ரோக்ராம் இருக்குங்க, என்னையை கலாய்ச்சது பிரியங்கா. நான் ஒன்று சொல்லட்டா பிரியங்கா, இதே விஜய் டிவியில் நீங்கள் ப்ரொடியூசரை லவ்வுன்னொன்னே டக்கு நிறுத்து நிறுத்துங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியுது, இதெல்லாம் விஜய் டிவியில் வராது கட் அப்படின்னு அதே சொல்லிடுச்சு பிரியங்கா. அதுக்கப்புறமா என்கிட்ட உஷாராக பேச ஆரம்பிச்சுது. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம ரசிக்கிறோம். டெங் சேனலை மாற்றிடுவான், இதுதான் நம்ம பழக்கம். ஆ, ராதிகாவும் இந்த நடிகையும் சண்டை, வாயை பிளந்து பார்ப்போம். இது வந்து டிவியுடைய வியாபார தந்திரம். அடுத்த வீட்டு சேனலை எட்டி பார்த்தா நம்ம எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வீட்டில் ஒய்ஃபை கூப்பிடுவான், இருமா வரேன், முக்கியமான வேலைகள் இருக்குன்னு அடுத்த ஒரு சேனலே எட்டி பார்ப்பான். இது நம்மளுடைய இயல்பு. இதே மாதிரி தான் குக்கு வித்து கோமாளிங்கிறது என்னது, எங்கேயாவது கோமாளியை வந்து சமையல் செய்ய விடுவாங்களா ஐயா சொல்லுங்கள். குக்கு வித்து கோமாளின்னா கோமாளி செய்கிற சமையல் அப்படின்னு அர்த்தம். அதில் ஏற்கனவே ரெண்டு செஃப் இருந்தாங்க, அதில் உரத்தில் துரத்தி விட்டாங்க. அவர் பார்த்தாரு ரெண்டு செஃப்புகளில் சண்டை முட்டி விட்டு வாங்கி போடுறதுன்னு சொல்லி அவர் நான் அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு போயிட்டார். இப்போ வேறு ஒருத்தர் அவர் குண்டானவர் பண்ணிகிட்டு இருக்காரு.
பேரை கூட நான் சொல்ல விரும்பலை. அவர் அவரோட பிரியங்கா வந்து அவரை கலாய்ச்சிருக்கு. சடப், இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் சீஃபு, நான் தான் தலைமை, நீ ஆங்கர் வேலைக்கு வந்திருக்க, ஆங்கர் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகிறது இல்லாமல் என்னைய கலாச்சே அப்படின்ட்டார். இது யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன். இது எனக்கு ஒருத்த வீடியோ அனுப்பியிருந்தார். விஜய் டிவி சேர்ந்தவரே இந்த பேசுங்கன்னு சொல்லி அனுப்பினார். ஏனே பிரியங்காவும் மணிமேலையும் சண்டை போட்டாங்க, பிரியங்காவும் செஃப் தாமும் சண்டை போட்டாங்க, நான் அனுப்பியிருக்கேன் சொல்லுங்கள் அப்படின்னார். ஆக சண்டை போடுவது என்பது அங்கே விஜய் டிவி தயாரிப்பாளர் சொல்கிற இயக்கம். ஜி டிவியில் அந்த தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரோ அவர் டைரக்ட் பண்ணுறாரு, சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் விஜய் பிரியங்கா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு பல நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்காங்க. எனக்கு எங்கள் அம்மா தான் சமைச்சு போடுவாங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமைக்க தெரியாத பிரியங்காவை எதுக்கு உள்ளே குழந்தை நுழைக்கிறாங்க? ஒரு ரேட்டிங் ஏறுன்னு தானே அது வாயை வச்சுக்கிட்டு பழப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது ரெட்டையர்த்த வசனம், குஷியாக பேசுகிற வசனம், இந்த அந்த காலத்து சரஜதேவர் புக்கில் வர்ற வசனங்கள்லாம் பேசும் உசுப்பி விடுறதுக்காக. ஒரு விஷயத்த தீவிரமாக புரிஞ்சுங்க, விஜய் டிவியில் தயாரிப்பாளராக இருக்கிற நீ ஒருவர் இருக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க பிரியங்கா. அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளரை வசப்படுத்தி அன்பை காட்டி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அஞ்சு நாள் வண்டி ஓடிச்சு, அதுக்கப்புறம் வண்டி மக்கப்புறம் மக்கர் ஆகிடுச்சு, ரிப்பேர் பண்ண வழியில் புட்டுக்கிட்டாங்க. சென்னை பாசையில் சொன்னால் அவர் விஜய் டிவிலேருந்து வேலை வேலை என்னையோ வேலைக்கு போயிட்டார். இந்தம்மா பிரியங்கா விஜய் டிவி வேலை செய்யும். அப்படி இந்த டிவியில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தொகுப்பாளினிலாம் நான் நிறைய சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்துருக்குங்க. அவங்க எல்லாருக்குமே வாய் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும். ஒருத்தரை பேச அழைக்கிறதுக்கு முன்னால் அவர் அஞ்சு நிமிஷம் தான் பேசுவார். ஆனால் அவரை இந்திரன் சந்திரன் வானத்தை எவ்வளோ வளைச்சிட்டு வரேன்னு சொல்லி அந்த தொகுப்பாளினி பேசுவாங்க பாருங்கள், சாவடிப்பாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சுகத்தை கெடுத்துருவாங்க அந்த பெரிய அந்த தொகுப்பாளினி. நான் அவரோட ஒரு நான் கேட்டே போட்டேன், ஏமா ஏமா அறுத்தொலைகிற இவர் பேசுவாருன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்களே சார், எங்களுக்கு ஒரு 10-20 கொடுக்குறாங்க, அதுக்கு நாங்கள் வேலை செய்ய முடியல சார், வேறு ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, நான் 10 ரூபா 20 ரூபா வாங்குகிறேன், அதுக்கு நான் குலைக்கணும் இல்லை, நான் யோசம் மட்டும் குலைக்கணும் இல்லை அப்படின்னு அந்த தொகுப்பாளினியே அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி போகிறாங்க நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி பிரியங்கா என்பவர் வியக்கப்படுபவர். பிரியங்காவை பொறுத்தவரையும் அவர் குழந்தை, அது கொஞ்சம் ஜாலியாக பேசுவார். அது டிவிக்கு போகும்போது அது கொஞ்சம் விஷமத்தனமாகவும் இருக்கும், அதில் கொஞ்சம் விஷமும் இருக்கும். இதுதான் பிரியங்காவுடைய ஸ்டைல். அதாவது உங்களை அப்படியே சிரிச்சே அப்படி மயக்கிடுவாங்க. அந்த அம்மா சினிமாவில் நடிக்க ட்ரை பண்ணலை, அது உங்களுக்கு தெரியுமா? நான் அவரோட கேட்டேன், பிரியம் கேட்டேன், ஏன் எல்லா தொகுப்பாளர்களையும் வந்து சினிமாவுக்கு போகிறாங்க, நீங்கள் ஏன் போகலை? உண்மையை சொல்லுங்கள் சார், என் உடம்ப பார்த்தா சினிமா நடிக்கிற மாதிரியே இருக்குது, பிந்துகோசுக்கு அக்கா மாதிரி இருக்கேன், சொல்லி செய்வேன், ஓப்பனாக சொல்லிச்சு. அப்படி ஒரு இயல்பான பெண்மணி பிரியங்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை கட்டுப்பட்டான பெண். அதாவது இந்தம்மா நார்த் இந்தியன் ஸ்டைல்னால் அதை பைஜாமா குருதானா, அது வந்து தாவணி போடல, ரெண்டு கம்பேரிசன் தான். எப்போவுமே வடக்கத்திய பொண்ணும் தமிழ் பொண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கிறது முடியாது. அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க, அவங்க தமிழில் பேசுவோம். நம்முடைய கலாச்சாரம் வேறு, அவங்க கலாச்சாரம் வேறு. இப்போ மணிமேகலை பொறுத்த வரைக்கும் பச்சை தமிழச்சி, அவருக்கு அடிக்கடி கோபம் வரும். அதாவது அவங்க வந்து அடிக்கிறதும் அவங்க அணைக்கிறதும் அவங்க, கச்சாமிச்சான் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க தான் நம்ம பொருள் வச்சுட்டு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பிரியங்காவும் ஒரு சாஃப்ட் லேடி தான். நம்ம அங்கே பார்க்குற அது வந்து பிம்பம். இப்போ நம்ம வந்து பிக் பாஸில் பிரியங்காவை பார்க்குறோன்னா அது ஒரு பிம்பம், அது ஒரு நிழல், ஒரிஜினல் அல்ல. அதுமாதிரி மணிமேகலையும் அப்படி தான், அவங்களுடைய இயற்கையான சுபாவத்தை அங்கே காட்ட மாட்டாங்க. ஆனால் என்ன கவுண்டர்னு ஒன்று உண்டு. இப்போ கவுண்டர் பண்ணி மாதிரி யாரும் கவுண்டர் அடிக்க முடியாது தெரியுமா? பாடி லாங்குவேஜில் வடிவேல மிஞ்சி ஆள் கிடையாது. இதுதான் விஷயம், பாடி லாங்குவேஜில் வடிவேல் நிற்கிறது, கவுண்டரில் கவுண்டர் பண்ணி நிற்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் கவுண்டர் பண்ணிக்கு உதவியாளர் தான் வந்தார் வடிவேல். அதுக்கப்புறம் சோலோ ஆகலையா, அது அவருடைய திறமை வச்சு ஆனார். அதே மாதிரி பிரியங்கா தன்னுடைய ஜூனியர்களை பூராத்தையும் கவுத்துட்டு அவங்க மேலே வந்தாங்கன்னா காரணம் திறமை. திறமைன்னா என்ன, அந்த
நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஓனர் என்ன பேச சொல்கிறாரோ அதுதானே நான் பேச முடியும். ஓனர் எந்த ராகத்தை வாசிக்க சொல்கிறாரோ அதுதானே கல்யாண வீட்டில் நம்ம பண்ண முடியும். ஓனர் சார் சாஃப்டாக பேசுங்க சார். ஐயோ என்ன இப்படி பேசுறீங்க, ஏ ஓனர் இன்னும் கொஞ்சம் டெம்போ ஏற்றுங்க, காரம் ஏற்றுங்க அப்படிங்கிறவனும் இருக்காங்க. அதனால் அப்படி வந்து நான் ஒரு இடத்துல பேசுகிறேன்னு சொன்னால் அது வந்து எனக்கு கூலி கொடுக்குற முதலாளியுடைய வற்புறுத்தல் பேச நான் பேசுகிறேன். உண்மைதான், யதார்த்த மனசாட்சியினுடைய பதிவு. அதேமாரி அங்கே விஜய் டிவியில் என்ன சொல்கிறாங்களோ அதை பிரியங்கா சொல்லுது. பம்பு இழுக்கு பிக் பாஸில் பாருங்கள், யாராவது உண்மையாக காலிச்சாங்களா? எல்லாம் செட்டப் தானே. அந்த சண்டையை நாம் ரசிக்கிறோம், அந்த சண்டையை அவங்க உருவாக்குறாங்க. இது உண்மை அல்ல. இப்போது அதில் கூட சில நேரங்களில் பெண்களுக்கு ஈகோ ஜாஸ்தி, ஆண்களை விட பெண்களுக்கு கோபம் அதிகமாக வந்துடும். அந்த இயல்பாக நடிப்பினுடைய உச்சக்கட்டம் கோபம் வந்துருச்சு மணிமேகலைக்கு, அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்து நமக்கு சம்பளம் கொடுக்குற விஜய் டிவி, நாம் இனிமேல் விஜய் டிவியில் வேலை செய்ய வேண்டியதில்லை, அந்த அவசியம் நமக்கு இல்லைன்னு சொன்னால் அந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஒருவேளை விஜய் டிவி மறுபடியும் மணிமேகலைக்கு வாய்ப்பு கொடுத்து கூப்பிட்டா போகமாட்டேன்னு சொல்லிச்சா மணிமேகலை எங்கேயாச்சும், மறப்போம் மன்னிப்போம் அதுதான் பேர்றீங்க அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அப்போ சார், அப்போ அது வந்து நாரவாய ஆமாம், அதுக்கு என்ன இப்போ, ஏன்னா பிழப்பு முக்கியம். அதனால் நம்ம மீடியாக்காரங்க தான் மணிமேகலையா பிரியங்காவா, ஐயோ பிரியங்காவுக்கு சப்போர்ட்டு, ஐயோ மணிமேகலை பிரியங்கா இந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, ஓவர் டேக் பண்ணுறாங்கன்னா அது காரணம் என்ன? விஜய் டிவியினுடைய செல்ல பிள்ளை. ஏயா பிக் பாஸ்லேயும் பிரியங்கா தான், வேட்டையாடு விளையாடுலையும் பிரியங்கா தான், மற்ற குக்கு வித்து நிகழ்ச்சியிலையும் பிரியங்கா தான். ஏன் பிரியங்கா அந்த ஸ்க்ரீனில் வந்தாலே நேரில் உள்ள வந்துடுறாங்க, என்ன தான் நீங்கள் பேசுங்க, ஐஸ்வர்யா ராயை எவ்வளோ மிஞ்ச முடியுமா? ஐஸ்வர்யா ராய் ஐஸ்வர்யா ராய் தான், நடிக்கவே தெரியலனா கூட அந்த பழைய இமேஜ் க்ரஷ்டை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம மலையாள நயன்தாராவும் தமிழச்சி ஸ்ரீபிரியாவும் அப்படித்தான், அவ்வளோதான், அவ்வளோதான் அவங்க கிரஷ். இதை நான் யாரையும் குறை சொல்லலை. மணிமேகலைக்கு அந்த அளவுக்கு வாத திறமை இல்லையோ, நீ அந்த பொண்ணு திட்டினா நீயும் திட்டுமா, அந்த பொண்ணு இறங்கி வந்தால் நீயும் திட்டிருக்கணும். அதுதானே விஜய் டிவி எதிர்பார்க்குறான், அதுதானே நாங்களும் எதிர்பார்க்குறோம். நீ ரெண்டு பேரும் மல்லு கட்டும்போது நீ பின்வாங்கி ஓடனா அது என்ன அர்த்தம்? இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க, நாமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம் விழுந்து விழுந்து. விஜய் டிவி ஏதாவது சொல்கிறானோ நோ, இதை வச்சு அவங்க இன்னும் டிஆர்பி ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சோடனே சொல்றோன்னு விமானத்தில் பறந்துருச்சு பிரியங்கா, பேசிக்கிட்டு இருக்குது மணிமேகலை தான். இந்த மணிமேகலை பிரியங்காவுடைய ஆதிக்கம் எதிர்த்து போராடினது சரி, அதோட திமிர் பேச்சை எதிர்த்தது சரி, ஆனால் சொல்ல வேண்டியது மீடியா இல்லை, விஜய் டிவி சிஇஓட்டே ஹெட்டில் போய் இந்த மாதிரி ஓவராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒருவேளை சொல்லியிருந்தா, ஏமா மணிமேகலை உனக்கு எவ்வளோ சம்பளம், பிரியங்காவுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? எங்களுக்கு பிரியங்கா தான் வேணும், மணிமேகலை போகலன்னா இன்னொரு சுமித்ரா கிடைக்கும், எங்களுக்கு போயிட்டு வந்துருப்பாங்க. இதுதான் உண்மை. ஒரு எபிசோடுக்கு 2-2.5 லட்சம் ரூபா வாங்குது பிரியங்கா, மணிமேகலுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்காங்க. மணிமேகலை மனசத்துல சொல்லிட்டு ஜி டிவியில் சம்பளம் யாருக்கு அதிகம், பிரியங்காவுக்கா மணிமேகலைக்கா? பிரியங்காவுக்கு தானே. அப்போ இது வரைக்கும் விஜய் டிவி வாயை திறக்கலையா? விஜய் டிவியில் வந்து சார் இந்த மாதிரி செஃப்பு தாம் ஒரு விஷயத்தில் பிரியங்கா பேசியிருக்காரு, அதை போடுங்கன்னு சொல்கிறாங்களே வழியே, வேற என்ன சொல்கிறாங்க? இதை வச்சு அவங்க மஞ்சள் குளிக்கிறாங்க. விஜய் டிவி விஜய் டிவி விஜய் டிவி விஜய் டிவி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, விஜய் டிவி பொழுதுபோக்குக்கான டிவி மட்டும்தான், நல்லா யோசனை பண்ணிங்க. பல டிவிகள், அது சன் டிவி ஆகட்டும், ராஜ் டிவி ஆகட்டும், ஜே டிவி ஆகட்டும், அதெல்லாம் நியூஸ் சேனல். ஆனால் விஜய் டிவி ஒன்லி என்டர்டைன்மெண்ட் சேனல், என்டர்டைன்மெண்ட்டு வந்து சினிமா மாதிரி, சினிமாவுக்கு ஈக்குவலாக அந்த புரோகிராம தூக்கி நிறுத்தணும்னா இவ்வளவு பில்டப் தேவை, இவ்வளவு செயற்கைத்தன்மை தேவை. ஆமாவா இல்லையா? நான் சொன்ன கரெக்டா? இதெல்லாம் ஒரு ஜுஜிபிங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டு பார்க்குறோமா? ஆ அப்படியா பாட்டு தூங்கிடணும். இப்போ நான் பேசுகிறேன்னா இதை பற்றி பேச சொல்கிறாங்க பேசுகிறேன், உண்மையிலே எனக்கு இதில் ஆர்வம் இல்லை. ரெண்டு பொம்பளைங்க புலாயடி சண்டையை போட்டால் அப்படி இருக்கு, புலாயடி சண்டையை ரசிக்கலாம், ஏன்னா பாவம் அவங்க காசு வாங்காமல் தண்ணி
பிடிக்கிற கஷ்டப்படுறவங்க ரெண்டு பேருமே காசு வாங்கிட்டு சண்டை போடுறாங்க. சினிமாவில் எம்ஜிஆர் நம்பியாரும் சண்டை போடுறாங்க, சண்டை போடுறாங்க. இது உண்மையாக நிஜமா? இதை பற்றி நம்ம விவாதிக்கிறது தேவையா வேண்டாமா? நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுப்பீங்க நீங்கள். நேர்களே, இது போன்ற யதார்த்தமான பதிவுகளுக்கு தான் பேசுகிறதுக்கு நான் ஆள். பொய்களை பேச நான் ஆள் இல்லை. உத்தரவு வாங்கிட்டுமா?